12 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உடல் நலம் பாதிக்கப்பட்ட 4 வயது சிறுத்தை குட்டியை மீட்டு ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் ஒப்படைப்பு. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி கடந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் வன சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. இப்பகுதியில் யானை, சிறுத்தை, காட்டுமாடு, பன்றி, புலி, மான், கேளையாடு, குரங்கு உட்பட பல்வேறு வனவிலங்குகள் உள்ளன. இந்நிலையில் ஆத்தூர் தாலுகா கன்னிவாடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட பெரியகோம்பை என்ற பகுதியில் சிறுத்தை புலி ஒன்று சுற்றி வருவதாகவும் அதனால் தொடர்ந்து நடக்க முடியாமல் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கன்னிவாடி வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இந்நிலையில் மாவட்ட வன பாதுகாப்பாளர் பிராமசுப்பு மற்றும் மாவட்ட வன அதிகாரி பிரபு, கன்னிவாடி வன அதிகாரி சக்திவேல் மற்றும் பாரஸ்டர் அறிவழகன் வெற்றி ஆகியோர் தலைமையில் 20 மேற்பட்ட வனக்காவலர்கள் கொண்ட குழு நேற்று மாலை 7 மணி முதல் கன்னிவாடி வனச்சரகத்தில் பல்வேறு பகுதிகளில் சிறுத்தை புலியை தேடும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் இன்று காலை 7 மணிக்கு மேல் சுமார் 12 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு சிறுத்தை புலி வன அதிகாரிகள் பார்வைக்கு எட்டிய நிலையில் உடனடியாக வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வனவர்கள் விளைவித்து சிறுத்தை புலியை பிடித்தனர். இப்படிப்பட்ட சிறுத்தை புலி 4 வயது மதிக்கத்தக்கதாக இருக்கலாம் என்றும் தசை இருக்கும் காரணமாக சிறுத்தை புலி தொடர்ந்து வேகமாக நடக்க முடியாமல் இப்பகுதிக்கு வந்துள்ளதாகவும் தற்போது உடல்நலம் பாதிக்கப்பட்ட சிறுத்தை புலி வனத்துறை அதிகாரிகளால் மீட்கப்பட்டு பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை புலிகள் சரணாலய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும். வனத்துறை அதிகாரிகள் அங்கு உரிய முறையில் சிகிச்சை அளித்து சிறுத்தை புலியை வனத்திற்குள் அனுப்புவார்கள் என வனத்து அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது சிறுத்தை புலி உயிருடன் மீட்கப்பட்டு ஆனைமலை புலிகள் சரணாலயத்திற்கு அனுப்பப்பட்டது.